ரகரம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா விடுதலை அடைந்த பிறகு தமிழகத்தை உள்ளடக்கிய சென்னை மாகாணத்துல நடந்த முதல் தேர்தல் குறித்து தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இந்தியாவுடைய பொது தேர்தல் நவம்பர் மாதம் 1951 இருந்து 1952 மார்ச் மாதம் வரைக்கும் நடைபெற்றது. இதுல நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது. இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு முதல் பொது தேர்தல் நவம்பர் மாதம் 1951 இருந்து மார்ச் மாதம் 1952 வரை நடைபெற்றது. இதுல சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தேர்வு செய்யக்கூடிய இரண்டு தேர்தலுமே ஒன்றாக தான் நடைபெற்றது. அந்த தருணத்துல சென்னை மாகாணம், தற்போதைய தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடக மாநிலத்துல சில பகுதி, கேரளாவில இருக்கக்கூடிய மலபார் பகுதிகளை உள்ளடக்கி இருந்தது. ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை 309 இருந்தது. இதுல 66 உறுப்பினர்கள் இரட்டை உறுப்பினர்களாக இருந்தாங்க. மொத்தமாக 375 உறுப்பினர்கள் தேர்வு செய்ய வேண்டிய நிலை இருந்தது. பட்டியலின வாக்காளர்கள் அதிகம் உள்ள தொகுதியில பொது உறுப்பினர், பட்டியலின உறுப்பினர் அப்படின்னு இரண்டு உறுப்பினர்களை தேர்வு செய்தாங்க. அதனாலதான் இது இரட்டை உறுப்பினர் தொகுதின்னு அழைக்கப்பட்டது. தமிழ்நாடு பகுதியில 190 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. மொத்தமா இருக்கக்கூடிய 375 தொகுதிகளில் 3 தொகுதிகள் எந்தவித போட்டியும் இன்றி வெற்றி பெற்றதுனால மீதமுள்ள 372 தொகுதிகளுக்கு மட்டுமே தேர்தல் நடைபெற்றது. பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியே வலுவான கட்சியா இருந்தது. இதை அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக இருந்தது. இது மட்டும் இல்லாம இதர பல கட்சிகளும் தேர்தல்ல ஈடுபட்டிருந்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெரியார் தலைமையிலான திராவிடர் கழகம் ஆதரவளிக்க முன்வந்தது. அப்போது உருவாகியிருந்த சி.என். அண்ணாதுரை தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் அப்போதைய தேர்தலில் ஈடுபடல. அப்படி இருந்தாலும் தன்னுடைய கொள்கை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை ஏற்கக்கூடிய பிற கட்சிகளுக்கு ஆதரவளிக்க முன்வந்தாங்க. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியும் காமன்வெல்த் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவை பெற்றிருந்தாங்க. இதையடுத்து இந்த தேர்தலில் முக்கிய பிரச்சனையா அரிசி தட்டுப்பாடும் விவசாயிகள் போராட்டமும் காணப்பட்டது. இந்த ஒரு விஷயம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் காணப்பட்டிருந்தாலும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தானே. அந்த ஒரு பிம்பம் காங்கிரசுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 1952 ஜனவரி மாதம் 2 தேதியில இருந்து 25 தேதி வரை நடைபெற்றது. பிப்ரவரி மாத இறுதிக்குள்ள முடிவுகளும் வெளியாயிருச்சு. 367 இடங்கள்ல போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வெறும் 152 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதனால ஆட்சி அமைக்க தேவைப்படக்கூடிய அறுதி பெரும்பான்மைய காங்கிரஸ் கட்சி இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம பி.எஸ். குமாரசாமி ராஜாவும் தோல்வி அடைந்துட்டாரு. கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இதர பிற கட்சிகள் 166 உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்றிருந்ததுனால த. பிரகாசம் தலைமையிலான ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்றதுக்கு அழைப்பு விட்டு ஆளுநர் கிட்ட கோரியிருந்தாங்க. 1952 ஏப்ரல் மாதம் 1 தேதி ஆளுநர் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க. பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால தமிழக அரசியல வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை தேட தொடங்கியது அந்த கட்சி. இதன் அடிப்படையில இந்தியாவில முதல் கவர்னர் ஜெனரல் பதவி வகுத்த சி. ராஜகோபாலாச்சாரி எனும் ராஜாஜிய முதல்வராக அறிவிக்க திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருந்தது. அதாவது ராஜாஜி அவர்கள் தேர்தல்ல போட்டியிடவும் இல்ல, தேர்தல் களத்துல போட்டியிடவும் விருப்பப்படல. இதனால அப்போதைய குமாரசாமி ராஜாவினுடைய அரசு ராஜாஜிய மேலவை உறுப்பினராக நியமனம் செய்திருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இதை தொடர்ந்து ராஜாஜி அவர்கள் பெரும்பான்மைய பெருக்கிறதுக்கு தொடங்கி இருந்தாரு. இதன் அடிப்படையில காமன்வெல்த் கட்சியிலிருந்து 6 உறுப்பினர்களை தன்னுடைய காங்கிரஸ் கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. மேலும் சில சுயேட்சிகளையும் சேர்த்து ராஜாஜி அவர்கள் ஆட்சி அமைத்தாரு. 1953 ஆண்டுல ஆந்திர மாநிலம் பிரிந்ததை அடுத்து அம்மாநிலத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதவி விலகினாங்க. இதனால த.
தமிழக சட்டமன்ற பேரவையுடைய பலம் 231 ஆக குறைந்தது. இதையடுத்து காங்கிரஸ் கட்சியில ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர் பதவியில இருந்து விலக காமராஜர் அவர்கள் 1954 முதலமைச்சர் பதவியை ஏற்றாரு. இதைத் தொடர்ந்து 1957 அடுத்த தேர்தல் நடைபெறும் வரையில காமராஜர் அவர்கள் தான் முதலமைச்சரா அமர்ந்திருந்தாரு.